திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்தான் சுப்பிரமணி இவருக்கு கண்ணம்மா என்ற மனைவியும் ஜீவிதா என்ற மகளும் ஒரு மகனும் உள்ளனர் இவர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திருச்சி மாவட்டம் லால்குடியை அடுத்துள்ள புல்லம்பாடி பகுதிக்கு தொழில் காரணமாக தனது குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார் தன் ஒரே மகளான ஜீவிதாவை பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க வைத்தார் தொடர்ந்து தன் மகளுக்கு நல்ல வரம் தேடியும் அடைந்துள்ளார் அந்த வகையில்தான் திருச்சி மாவட்டம் முசிறி பார்வதிபுரத்தைச் சேர்ந்த வழக்கறிஞரான செல்வராஜ் என்பவரின் மகனான கமல் காந்தன் என்பவர் சிங்கப்பூரில் பொறியாளராக பணிபுரிந்து வருவதாகவும் அவரின் பெற்றோர்கள் பெண் தேடுவதாகவும் தகவல் கிடைத்தது இதையடுத்து இரு வீட்டா சம்மதத்துடன் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஆறாம் தேதி திருமணமும் நடைபெற்றது இந்நிலையில்தான் திருமணத்தின் போது எண்பது சவரன் தங்க நகைகளும் ஒரு சொகுசு காரும் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது திருமணத்துக்காக சிங்கப்பூரில் இருந்து வந்ததாக கூறப்பட்ட கமல்காந்தன் திருமணமாகி ஏழு மாதங்களாகியும் எந்த வேலைக்கும் செல்லாமல் வீட்டிலேயே இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தான் ஜீவிதா ஒன்றரை மாத கர்ப்பிணியாக இருந்துள்ளார் தொடர்ந்து கணவரை வேலைக்கு போகச் சொல்லி வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக நேற்று காலை ஜீவிதாவுக்கும் அவரின் கணவரான கமல்காந்துக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது இதில் ஆத்திரமடைந்த கணவரான கமல்காந்த் தான் மனைவியை அடித்து உதைத்துள்ளார் திடீரென ஜீவிதாவின் அழகல் சத்தம் கேட்டு கமல்காந்தின் பெற்றோர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தார்கள் அப்போது கமல்காந்த் கையில் ரத்த வலிந்தபடியே வீட்டிலிருந்து வெளியே ஓடி வந்தார் அவரின் இடது கை நரம்புகள் அறுக்கப்பட்ட நிலையில் இரத்தமும் பீறிட்டது பதறிய அக்கம்பக்கத்தினர் படுக்கை அறைக்கு சென்று பார்த்தபோதுதான் ஜீவிதா கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார் தொடர்ந்து காயத்துடன் இருந்த கமல்காந்த் முசிறி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அங்கு அவர் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வருகிறார் தகவல் அறிந்து முசிறி டிஎஸ்பியான செந்தில்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டரான பால்ராஜ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜீவிதாவின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினார்கள் தொடர்ந்து கமல்காந்தனிடம் நடத்திய விசாரணையில் அவர் திருமணத்துக்காக சிங்கப்பூரில் இருந்து ஊருக்கு வந்த நான் அதன் பிறகு எங்கேயும் வேலைக்கு போகவில்லை இதனால் கடந்த சில மாதங்களாகவே வீட்டிலேயே இருந்தேன் ஆனால் ஜீவிதாவோ வேலைக்கு போகச் சொல்லி தொந்தரவு செய்துள்ளார் ஆனால் எனக்கு வேலைக்கு செல்ல விருப்பமில்லை இதன் காரணமாகவே எங்களுக்குள் அடிக்கடி தகராறும் ஏற்பட்டது இன்று காலையும் வேலைக்கு போகச் சொல்லி என்னிடம் ஜீவிதா சட்டம் போட்டார் அதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது அதனால் கோபமடைந்த நான் வீட்டிலிருந்த கத்தியை எடுத்து அவளின் கழுத்தை அறுத்து விட்டேன் அதை பார்த்தபடியே எனது கையையும் அறுத்துக் கொண்டேன் என்றாராம் மகளுக்கு நேர்ந்த கொடூரத்தால் கதறி அழுத பெற்றோர்கள் எண்பது சவர நகையும் ஒரு காரும் வரதட்சணையாக கொடுத்தும் இவ்வளவு சீர்வரிசை செய்தும் என் மகளை அநியாயமாக கொலை செய்து விட்டானே பாவி என கண்ணீர் வடித்தனர் மேலும் அவர்கள் வரதட்சணையை கேட்டு கமல்காந்த் மற்றும் அவரின் குடும்பத்தார் பிரச்சனை செய்தும் வந்தனர் இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும் எனவும் முசிறி காவல் நிலையத்தில் புகார் மனுவும் கொடுத்தனர் ஆனால் முசிறி போலீசாரோ புகார் கொடுத்தவர்களிடம் வரதட்சணை என்று குறிப்பிட வேண்டாம் என்று கூறிவிட்டனர் திருமணமாகி ஏழு மாதங்களில் கொலை நடந்துள்ளது இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தும் போலீசார் கேட்கவில்லை என்றும் இதன் காரணமாக நேற்று மாலை வரை பிரேத பரிசோதனை நடைபெறவில்லை என்றும் கூறினார்கள் போலீசாரின் செயலால் கொதித்த ஜீவிதாவின் பெற்றோர்கள் கொலைக்கான காரணத்தை போலீசார் மறைப்பதாகவும் வரதட்சணை மரணம் என்கிற கோணத்தில் வழக்கு விசாரணை நடத்த மறுக்கிறார்கள் என்றும் கமல்காந்தின் தந்தையை தந்தை வழக்கறிஞராக இருப்பதாகவும் அதன் காரணமாக போலீசார் பாரபட்சமாக நடந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டினார் தந்தையின் ஆலோசனையின் பேரில்தான் ஜீவிதாவை கொலை செய்த கமல்காந்த் வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக கையை அறுத்துக்கொண்டு நாடகம் ஆடுகிறார் என்றும் அதிர்ச்சியான புகாரையும் தெரிவித்துள்ளார் கமல்காந்தின் பெற்றோரோ நடந்த கொலைக்கும் எங்களுக்கும் எவ்வித சம்மந்தமும் இல்லை ஜீவிதாவை கொலை செய்யும் அளவுக்கு போவான் என எங்களுக்கு தெரியாது இந்த அளவுக்கு போன அவனை எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்க என சொல்லிவிட்டோம் என்கிறார்கள் ஆதங்கத்துடன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் நன்றி